Sí, contigo. ¿Cool? Should love be expressed often? அன்பை அடிக்கடி வெளிப்படுத்த வேண்டுமா அப்படின்னு குருதேவ்ட கேள்வி கேட்கிறாங்க. குருதேவ் சொல்றாங்க, இஃப் யூ கீப் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் இட் தென் இட் வில் பிகம் ஜஸ்ட் அ சவுண்ட். இஃப் யூ கீப் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் இட், ரொம்ப அதிகமா வெளிப்படுத்திட்டே இருந்தா அது வெறும் சப்தமாவே மாறிடும், வெறும் சப்தமா தான் இருக்கும். அந்த ஃபீலிங் வில் பி லாஸ்ட், அந்த உணர்வு என்ன ஆயிடும், அது அழிந்து போயிடும். Saying I love you every day and every time eventually turns into I can't stand you. அடிக்கடி நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு கட்டத்துல என்னவாயிடும், உன் கூட இருக்கவே முடியாது இல்லையா, உன் கூட இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். Too much expression spoils things. அதிகமாக வெளிப்படுத்தும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது கெட்டு போகுது. And if you don't express it at all, then too it is not good. அதை வந்து வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா அப்பவும் அங்க என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது, அதுவும் சரியில்லை. There needs to be a moderation. என்ன இருக்கணும், ஒரு moderation, நடுநிலைமை இருக்கணும். Like a seed, love does not germinate if you scatter it on the surface or if you sow it too deep. அழகா சொல்றது, அன்பு ஒரு விதை மாதிரி, அதை சும்மா மேலாப்புல நம்ம அந்த விதையை பாருங்க, மண்ணுக்கு மேலே போட்டிருந்தா அது முளைக்காது, ரொம்ப ஆழத்துல அதை வச்சாலும் முளைக்காது இல்ல. சோ அது மாதிரி அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கணும், அதுதான் சரியான விதத்துல அதை என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதுதான். வி டோன்ட் எக்ஸ்பிரஸ் அவர் லவ், நம்மளுடைய பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து அன்பெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை, வெளிப்படுத்துறது இல்லை. We don't say I love you every day. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு நான் உங்களை ரொம்ப உங்க மேல அன்பா இருக்கிறேன், உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே இல்லை. When you are so deeply in love, just one glance is enough. நீங்கள் ஆழ்ந்த அன்புல நீங்க திளைச்சு இருக்கும் பொழுது, அந்த அன்புல இருக்கும் பொழுது ஒரு பார்வை போதும், ஒரு பார்வை போதும், அந்த பார்வையிலேயே தெரிஞ்சிடும், அதுவே என்ன பண்ணிடும், அந்த அன்பை வெளிப்படுத்துது. Sometimes by saying it so many times, the love diminishes. Romba romba adhigama solla solla da enna agudhu andha anbu koraya aarambikkirathu. If you do not express yourself at all, then too it is no use, it is of no use. Adhigama sonnalum enna prachana, sollama irundhalum prachana. So avargal nadunilame gurudeva dhaan solranga, oratla solvanga enna na, we destroy love by demanding it appdi solvanga enna, we destroy love by demanding it. அதிகமா அன்பை வந்து எதிர்பார்க்கறது இல்லையா, என் மேல அன்பு செலுத்துற, நீங்க என் மேல அன்பாவே இல்லை எங்க அப்படின்னு அன்பு அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணும் போதும் என்ன ஆகுதுன்னா, அந்த அன்பு அழிந்து போகுது அப்படின்னு சொல்லி. அழகான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அந்த விதை மாதிரி இல்லையா, விதை ரொம்ப ஆழமா என்ன நம்ம விதைச்சிட்டாலும் முளைக்காது, மேலோட்டமா வச்சிருந்தாலும் மேல வச்சிருந்தாலும் முளைக்காது. அந்த மாதிரிதான் அன்பு ரொம்ப அதிகமா வெளிப்படுத்தினாலும் ஏன்னா பிரச்சனை ஆயிடும், வெளிப்படுத்தாம இருந்தாலும் பிரச்சனை ஆயிடும். ஒரு நடுநிலைமையோட என்ன, எப்ப வெளிப்படுத்தணுமோ அப்ப வெளிப்படுத்தணும், பார்வையே போதும். அதுக்கு ரொம்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன, குருதேவ் ஸ்ரீ சிவ சக்கரம் இல்லையா, எதுவுமே பேச வேண்டாம், அந்த பார்வையிலே என்ன அந்த அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் எல்லாத்தையும் உணர்த்திடுவார், எல்லாத்தையும் உணர்த்திடுவோம். ஓகே, சோ அந்த அன்புல நம்ம தலைச்சு இருக்கிறதுக்கு தான் சுதர்ஷன் கிரியா பிராணாயமா விஸ்திருக்க எல்லா ஞானம் சத்சங்கம் தியானம் கானம் தியானம் இல்லையா ஞானம் எல்லாம் அதுக்கு தான், அதுக்கு வழி வைக்கிறதுக்கு தான். ஜெய் குருதேவ்.